சென்னை கோமாளீஸ்வரன் பேட்டை பகுதியில் அருள்மிகு தர்மராஜா கோயில் மகா கும்பாபிஷேகம். சென்னை புதுப்பேட்டை பகுதியில் மிக பழமை வாய்ந்த அருள்மிகு தர்மராஜா திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று 11/2/2024 காலை 9:40 கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகர், ராதா ருக்மணி, கண்ணபிரான், பெகங்களா தேவி அம்மன், வியாச பகவான், திரௌபதி அம்மன், சுபத்திரை, பக்த ஆஞ்சநேயர், போத்துராஜா, நாகர், கஜவாகனம், பலிபீடம், கொடிமரம் மற்றும் உற்சவர் உட்பட அனைவருக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. பக்த கோடிகள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை அர்ஜுனன் மகாராஜா, திரௌபதியம்மன், சுபத்திரை கல்யாண வைபவம் நடைபெறுவதாகவும், 12/2/2024 முதல் 48 மண்டல அபிஷேகம் நடைபெறும் என்றும், பரம்பரை அறங்காவலர் எல் ஜனார்த்தன நாயக்கர், ஆலய அமைப்பாளர் ஜெயஸ்ரீ ஜனார்த்தனன் தெரிவித்தனர். மேலும் பக்த கோடியான கோமாளீஸ்வரன்பேட்டை ஆன்மீக செம்மல் கஜபதி அவர்கள் கலந்து கொண்டு இக்கோயிலின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். 300 பழமை வாய்ந்த இக்கோயில் 30 பிறகு தற்போது மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றிருப்பது இப்பகுதி மக்களை மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை கோமாளீஸ்வரன்பேட்டை திரௌபதி தர்மராஜ கோயிலில் மிக விசேஷமாக கொண்டாடிக்கிறது மகா கும்பாபிஷேகம். இதிலே பல ஆண்டுகளாக நடைபெறாத இந்த கோயிலுக்கு இது ஒரு நல்ல காலமாக நடந்திருக்கிறது. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பார்ப்பதற்கு இந்த பேட்டைவாசிகளும் சிந்தை இந்த சுற்றி வர சென்னை நகரில் உள்ள அனைவரும் வந்து மகா கும்பாபிஷேகத்தை கண்ணெதிரே பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அந்த பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணபர் பாத்திரம் தரிசித்து செல்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் அக்கறை கொண்டால் குடும்பத்தில் மிக செழுமையாக இருக்கும், எப்போது குறைபாடு இருக்காது. நாம் கோபத்தை அடைக்கொண்டு இந்த ஆண்டவனை தரிசித்தாலே பணம் வரும் போகும், அதை பற்றி கவலை வேண்டாம். உங்களுக்கு நிம்மதி தான் முக்கியம். நிம்மதி வேண்டுமென்றால் ஆன்மீகத்தில் அக்கறை கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் அக்கறை கொண்டால் உங்களுக்கு நிம்மதியும் வரும், வசதியும் வரும், அனைத்து செல்வங்களும் வரும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என்றும் நாம் தாயகப்பணி செய்து கொண்டு கும்பிசரம்பேட்டை இந்து தர்மத்தை காக்கும் இந்த பேட்டைவாசிகள் அனைவரும் மற்ற பேட்டைவாசிகளும் ஒன்று கூடி இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேலையிலே அந்த பெண்ணன் கோர் ஜனா அவர்களின் அவர் லோகநாத நாயக்கருடைய மகன் பெண்ணன் கோர் ஜனா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்நிகழ்வில் பத்மநாபன் மற்றும் அப்பகுதி மக்கள் 1000 மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா.